அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான செய்தி, தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25% இடஒதுக்கீடானது 2 லட்சத்துக்கும் கீழே வருமானம் வரக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீமு. எல்கேஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செக்ஷனுக்கு 25, இன்னொரு செக்ஷன் 25, ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் வந்து போடுறாங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் வந்து 2009 சட்டப்பிரிவு 12 கொண்டாந்த சட்டம், சரிங்களா? இதுக்கான அட்மிஷன் வந்து இந்த வருஷம், ஏதாவது நடப்பு கல்வியாண்டு 2021-2022 இந்த நடப்பு கல்வியாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நாளையிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒரு அருமையான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் தனியார் பள்ளியில் படிக்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு மற்றபடி எல்லா விதமான திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்கேஜி அல்லது முதல் வகுப்பு, ஓகே, எல்கேஜி இருந்தாலும் சரி இல்லை அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் சரி, ஓகே, எந்த கிளாஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆர்டியில் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த அட்மிஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வகை சேர்க்கைக்கு ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து, ஓகேவா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 5ல் ஆரம்பித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கும் உள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஸ்கூல்லேயே ஆர்டியை வந்து அட்மிஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அவங்களே அப்ளை பண்ணி எல்லா விதமான டீட்டெயில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே ஆர்டி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஜூலை 5லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஓகேங்களா? ஜூலை 5லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே, ஓகே, ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த ஆர்டி வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனீங்க, இசேவை மையம் போனீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னென்ன ஆவணம் சார் தேவைன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஓகேவா, பெற்றோரானது 2 லட்சத்துக்கு கீழே வருமானம் வாங்கணும், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் கட்டாயம் தேவை, இருப்பிட சான்றிதழ் கட்டாயம் தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், ஓகேங்களா, அதுவும் கண்டிப்பாக நான் பார்த்திங்க அப்படின்னா தேவை. இது மூணு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிடலாம். இது கூட நீங்கள் வந்து குழந்தையோட ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, ஓகேவா, சப்போஸ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதையும் கொண்டு போயிருங்க. பக்கத்தில் கூடிய இ சேவை மையம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லை அப்படின்னா அங்கே அந்த பகுதியில் கூடிய ப்ரைவேட் ஸ்கூலை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே அதுக்கான விஷயங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா கூடுதல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ப்ராசஸை சொல்லிடுவாங்க. ஸோ எப்படிங்க சார் நாங்கள் அப்ளை பண்ண வேட்டி, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆனது அந்த ஸ்கூலுக்கு போயிடும், ஓகேவா? அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கூலுக்குன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் கொமாபுரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகே, எக்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து 50 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த 50 பேருக்குமே சீட்டு கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா சீட்டு கிடைக்காது. குழுக்கள் முறையில், ஓகேவா, அந்த குழுக்கள் நடைபெறக்கூடிய நாளில் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த 50 குழந்தையோட பேர் வந்து எழுதி போட்டுருவாங்க, அதை வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஓகேவா? அந்த நேரடி பார்வையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மூலமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, யார் பேர் வருதோ அந்த ஆர்டரில் வரிசை சைட் பண்ணுவாங்க. சேர விருப்பம் வந்துச்சுன்னா சேர்ந்துக்கலாம், சேர விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தா இருக்கக்கூடிய, அதாவது நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பானது கிடைக்கும், அந்த குழந்தைக்கு வந்து வாய்ப்பானது கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணிங்கன்னு அப்படின்னாவே போதும், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏதோ டவுட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னோடய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9952563892, ஓகே, இந்த நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னும் எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆர்டி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை, ஓகேவா, இந்த நம்ம வரக்கூடிய அதாவது கம்மிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டியிலேருந்து, ஓகேவா, மண்டியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மண்டியிலேருந்து ஆரம்பித்து அது ஆகஸ்ட் 3ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் நியர்பை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலானது மினிமம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? பக்கத்தில் கூடிய ப்ரௌசிங் போய் கேளுங்கள், ஓகேவா, நியூஸ் பேப்பரில் பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? தேங்க்யூ.